எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஜின் கார்பன் கிளீனிங், அதாவது இன்ஜினில் இருக்கக்கூடிய கார்பனை எப்படி நம்ம கிளீன் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய டூவீலராக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் எந்த மாதிரியான வாகனமாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கருப்பு கலரில் எக்ஸாஸ்ட் பைப்பில் புக தள்ள ஆரம்பிக்கும். அதில் மட்டும் இல்லை, ஜென்ரேட்டர்ஸ், ட்ரெயின், அப்புறம் எர்த் மூவர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா மாதிரியான வாகனங்களையும் நாளடைவில் புக தள்ள ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் இருக்குது பொதுவாகவே, பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் இன்ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எஸ்ஐ இன்ஜின் சொல்லுவோம், அதாவது ஸ்பார்க் இக்னிஷியம் இன்ஜின். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மேலே ஒரு ஸ்பார்க் ப்ளக் வந்து வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா உள்ளர வந்து ஸ்பார்க்கை வந்து கிரியேட் பண்ணும். அது கிரியேட் பண்ணும்போது ஃபியூயலும் ஏரும் உள்ளே வரும். வரும்போது இந்த ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹீட் எனர்ஜியாக கொடுத்து, அந்த ஹீட் எனர்ஜி பிஸ்டனுக்கு போகும்போது மெக்கானிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் வழியாக வெளியில் போயிடும். இதே தான் டீசல் இன்ஜின்லையும். டீசல் இன்ஜினில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஏ இன்ஜின் சொல்லுவோம், கம்ப்ரஷன் இக்னிஷியம்னு. இதே மாதிரி ஏர் வந்து உள்ளர வரும். உள்ளர வந்தோடனே இங்கே வந்து ஸ்பார்க் இருக்காது, இன்ஜெக்டர் இருக்கும். இப்போல லேட்டஸ்ட் பெட்ரோல்லையும் இன்ஜெக்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்ஜெக்டர் என்ன பண்ணும், ஃபியூயலை உள்ளே கொடுக்கும், ஏர் உள்ளே வரும், அதிகமான கம்ப்ரஷன் நடக்கிறதுனால ஹீட் எனர்ஜியாக உருவாகும். ஹீட் எனர்ஜி திருப்பி பிஸ்டனுக்கு போகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிஞ்சு முடிஞ்சோன்னா அதோட வேஸ்ட் வந்து இந்த எக்ஸாஸ்ட் பைப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிக்கும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது உருவாகும்போது இந்த எக்ஸாஸ்ட் பைப்பில் வேஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால பை ப்ராடக்டான கார்பன் வந்து உள்ளே வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். எந்தளவுக்கு டெபாசிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காரில் இருந்து இன்லெட்லேருந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டு, வால்வு, பிஸ்டன், ஹெட்டு, கேத்தலிக் கன்வெர்ட்ரு, மஃப்ளரு, சைலன்சரு, இன்ஜெக்டர், எல்லாத்துலேயுமே கார்பன் வந்து டெபாசிட்டுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். எல்லா பார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக படியாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஸ்டனில் எப்படி இருக்குது, இது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரெண்டுலேயுமே இந்த மாதிரி கார்பன் டெபாசிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே இன்ஜின் பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் இன்ஜின் தான், எகெயின் பெட்ரோல் அண்ட் டீசல். இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினில் இந்த மாதிரி கார்பன் படிகிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரும். பொதுவாகவே இன்ஜின்னாலே வந்து ஒரு டிவைஸ் தான், என்னென்னா மெக்கானிக்கல் ஹீட் எனர்ஜியாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, பொதுவாக தெர்மோடைனமிக்ல அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி கம்ப்ளீட்டாக 100% மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா அதுக்கு அங்கங்கே ஒரு ஹீட் லாஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். அதோட சேர்த்து மைலேஜ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஒரு 20 கொடுத்துக்கிட்டு இருந்த மைலேஜ் 14-13 வர ஆரம்பிச்சிரு. காரணம் என்னென்னா இந்த அதிகமான கார்பன் டெபாசிட்னால. இது என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னா, நம்மளோட இக்னிஷியமில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கார்பன் டெபாசிட் ஆனதுனால ஃபியூயல் வந்து சரிவர எரியாது. சரிவர எரியாதனால 70% எரிஞ்சு 30% லாஸ் ஆயிரும். ஸோ இது கம்ப்ரஷன் சாம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேஸ்ட்டாக எரிஞ்சு போயிடும், நமக்கு அந்த மைலேஜ் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வாகனங்களில் வந்து கரும்புகை வந்து தள்ள ஆரம்பிக்கும் நாளடைவில் வந்து. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அதுக்கு காரணம்னா சீக்கிரமாக ஆயில் வந்து பிளாக் கலரில் மாறிடும். ப்ளஸ் இது வந்து டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர், இந்த மஃப்ளர்னு சொல்லுவோம், இதில் போய் கார்பன் அடைச்சனால இதுவும் கூட சரிவர கொஞ்சம் நாளில் வேலை செய்யாது. அந்த நார்ம்ஸ் படி ஸ்மோக் வெளியில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அதிகமான கார்பன் டெபாசிட்னால தள்ளி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால நேரங்களில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. காரணம் என்னென்னா அந்த ப்ரீ இக்னிஷியம் கிடைக்காது. ஸோ அதனால் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இதுக்கு பேர் வந்து கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜினுக்கு தேவையான வார்ம் அப் டெம்பரேச்சர் வந்து கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டர்போ, டர்போவில் பாருங்கள் வேன்ஸில் எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆகிருக்குன்னு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அந்த டர்போவோட வால்வை வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணாது. ஓப்பன் க்ளோஸ் பண்ணாதனால உங்களுக்கு இன்ஜினுக்கு கிடைக்க வேண்டிய ஏர் இன்டேக்கும் வந்து ப்ராப்பராக கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இப்போது கார்பன் கிளீனிங் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளீனிங் ஃபார் ரிப்பேர் அண்ட் அதர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஃபார் மெயின்டெனன்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளீனிங் ஃபார் மெயின்டெனன்ஸ், அதாவது எந்த ஒரு பார்ட்டையும் கழட்டாமல் நம்ம வந்து எப்படி வந்து இந்த கார்பனை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிஷினை வந்து நம்மளுடைய காரோட இன்ஜினில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஓஸ் வந்து இது கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், கம்ப்ளீட்டாக இன்ஜின்லேருந்து எக்ஸாஸ்ட் வரைக்கும் இருக்க எல்லா பை ப்ராடக்ட்டையும் கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது எந்த மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட், அதாவது நம்ம வாட்டரில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அந்த மூலக்கூறு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். பொதுவாக ஹைட்ரஜன் வந்து எரியும் தன்மை உடையது, ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவையான
சப்போர்ட் வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்கும் எரியறதுக்கு தேவையான சப்போர்ட்டை. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வேப்பர் மாதிரி க்ரியேட் ஆகி இன்ஜினில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இன்ஜினோடைய பிக்கப் வந்து நல்லாயிருக்கும், இன்ஜினோடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும், இன்ஜினோடைய மைலேஜ் நல்லாயிருக்கும், ஸோ இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஸ்மூத்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மிஷினை வந்து ஏர் இன்டேக் வழியாக உள்ளே கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும்னா, இந்த வாட்டரில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சிருது. பிரிகிறதுனால ஹைட்ரஜன் வந்து எரியும் தன்மை ஒளி, அது ஃபியூலோட சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் அதுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபியூலோட சேர்ந்து இந்த ஹைட்ரஜன் எரியும் போது ஒரு வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். வாட்டர் வேப்பர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நீராவி தான். இந்த நீராவி தான் காருக்குள்ளே போய் அதில் படிஞ்சிருக்கிறத எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இது எப்படின்னா, இன்ஜின்லேருந்து எக்ஸாஸ்ட் பைப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையும் இது க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதுக்கான டைம்னு பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 ஹவர் வந்து இந்த மிஷின் வந்து ரன் பண்ணணும். எப்படின்னா, காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஐடியல் கண்டிஷனில் இந்த மிஷின் வந்து ரன் ஆகணும். ரன் ஆகும்போது எல்லா பார்ட்ஸும் 1 பை 1 க்ளியர் ஆகும். இதில் நமக்கு இதை பண்ணாமல் நம்ம இதை கடையில் போய் நம்ம க்ளீன் பண்ண போனோம்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இன்ஜினை பண்ணாலே 60-70,000 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணி முடித்தோன்னே எக்ஸாஸ்ட் பைப்பில் வரக்கூடிய அந்த வேஸ்ட், இதுதான் லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி காட்டுறது. ஒரு 90% வரைக்கும் க்ளீன் பண்ணி நம்மளுடைய இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்டேக் பைப்பு, த்ராட்டிலு, இன்டேக் வால்வு, டர்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புதுசாக்கி கொடுத்துடும். இது நம்ம காரைக்குடி லொக்கேஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓனா சிறுவயல் ரோட்டில் வைரவன் ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்குது. இது வந்து காருக்கு மட்டும் இல்லை, டூ வீலர், பஸ், லாரி, அனைத்து விதமான வாகனங்களும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது காரைக்குடியில் மட்டும் இல்லை, சிவகங்கை லொக்கேஷன்லேயும் இருக்குது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச சர்வீஸை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து இதனால் கிடைக்கும், நீங்கள் உடனடியாக உணரலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.